வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 1 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. இது வந்து 200 அடி ஆழத்தில் வச்சுருக்குறோம். நம்ம திருச்சி பக்கத்தில் சூரியூர் அப்படிங்கிற கிராமத்தில் வச்சுருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அத்துவான காடு மாதிரி தான். பக்கத்தில் எங்கேயுமே மின் இணைப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னா கூட இங்கே எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருந்தது. ஒரு கான்க்ரீட் போடணும், இந்த சோலார் பம்பிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறது கூட தண்ணி வசதி இல்லை. அதனால் தரையிலேயே சோலார் பேனலை போட்டு அதிலேருந்து மொதல் தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சே அங்கே கான்க்ரீட்டு போட்டு கொடுத்தோம். ரொம்ப அற்புதமான ஃபங்க்ஷன் இந்த பம்பில் இருந்ததுங்க. 200 அடியிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து 1 இன்ச் குழாய் மூலயமா நல்லா முழு ஃபோர்ஸில் அடித்தது. அங்கே ரொம்ப அன்னைக்கு வந்து எல்லாமே மேகமும் வந்தது, மழையும் வந்தது, நல்ல வெயிலும் அடித்தது. அது மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அந்த பம்பு வந்து எந்த விதமான தங்குதடை இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. போரில் ஈல்டும் நல்லா இருந்தது. அதனால் தண்ணி எந்த விதமான குறைவும் இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் அங்கே போன உடனே காலையில் முதல் நாள் இரவே போயிட்டோம். போய் அங்கே தங்கியிருந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு மற்ற ஏற்பாடுகளை பண்ணி மொதல் தண்ணியை வெளியில் எடுத்துட்டோம். தண்ணி நல்லா திருப்திகரமான அளவு வந்த பிறகு அந்த தண்ணியை வச்சு அங்கே தேவையான கான்க்ரீட் ஒர்க்குக்கான எல்லா தண்ணியும் பிடிச்சிட்டோம். வானமே ஃபுல்லாக இருட்டி போயிடுச்சு. ஒரு 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூரிய வெளிச்சமே இல்லாத அளவுக்கு முழுமையான அளவுக்கு இருள் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையிலையும் வெறும் 24 பாயிண்ட் வந்திருக்கும் போது கூட நல்ல தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. மோட்டார் நிற்கவே இல்லை. வானத்தில் பார்த்திங்கன்னா முழுமையான அளவுக்கு மேகம் கருத்து சூடிடுச்சு. இதில் வந்து மழை வரக்கூடிய ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு இருந்த போதும் கூட நம்ம சோலார் பம்பு ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. இதுதான் ஒரு அற்புதமான ஒரு டிசைனுங்கிறது. ஏன்னா சோலார் பம்புனாலே இப்போ இன்றைக்கி நிலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயில் அடிக்கும்போது தண்ணி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. ஆனால் விவசாயிகள் பட்சத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம முழுமையாக தண்ணியை நம்பி தான் விவசாயமே பண்ணுறோம். இன்றைக்கி வந்து மழை வந்துருச்சுங்க, மேகமாக இருந்துச்சு, அதனால் உங்கள் பம்பு ஓடாது அப்படின்னு சொன்னோம்னா அதை விவசாயிகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் சுத்தமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேனசோனிக் பேனல் போட்டிருக்கோம். ரொம்ப அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மாதிரி நல்ல பிராண்டட் டாப் குவாலிட்டி பிராண்டட் பேனல்ஸ் நீங்கள் போடும்போது கவர்மெண்ட்டில் நம்ம மானியத்தில் வாங்குகிற பம்பை விட நல்ல செயல்திறன் இருக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 8 மணி நேரம் பம்பிங் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். சாயங்காலம் ஒரு 6:30 7 மணி அளவுக்கு இருக்கிற மாதிரி இருள் சூழ்ந்த பிறகு தான் பம்பு நிற்கும். கருமேகம் சூழ்ந்துருச்சுன்னா பம்பு நிற்கும். மற்றபடி இது மாதிரி வெளிச்சம் இருந்தால் கூட சோலார் பம்பு ஓடக்கூடிய மாதிரிலாம் நம்ம செஞ்சுருக்கோம். இங்கேயே ஒரு இந்த பேனலுக்கு கீழே 10 அடி உயரம் இருக்குது. ஒரு ரூம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே பயன்படுத்துகிற அளவுக்கு தான் இங்கே நம்ம சோலார் பம்பிங் போட்டு கொடுத்துருக்கோங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.